ஹேண்ட்மேட் ஹேர் கிளிப் செய்கிறதுக்காக பாலிமர் கிளே எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போது ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த கிளேயை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கிளிப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போது இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி ரோல் பண்ணும்போது ஈவனாக ரோல் பண்ணிக்கணும். ஒரு சைடு திக்காகவும் இன்னொரு சைடு தின்னாகவும் இருந்துச்சுன்னா பேக் பண்ணும்போது சரியாக வராது. இப்படி ரோல் பண்ணும்போதுமே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒயிட் கலரில் பாலிமர் கிளே எடுத்திருக்கேன். இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு கிளே கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் மாதிரியான ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் செய்யணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 4 ஃப்ளவர் மட்டும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவருக்கு நடுவில் மட்டும் எல்லோ கலர் கொடுத்துட்டு 130 degrees 10 minutes பேக் பண்ணிவிட்டு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி கிளிப்பில் ஸ்டிக் பண்ண பிறகு இதுக்கு மேலே வார்னிஷ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.